ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிபிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சர்க்கரை வியாதி பற்றி தான். இந்த சர்க்கரை வியாதி இங்கிலீஷில் டயபெட்டஸ் அப்படின்னும், தமிழில் சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு நோய் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வயசாகிட்டாலே அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னா ரத்த அழுத்தம், ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயாவது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலத்தில் நம்ம இருக்கிறோம். பட் இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கும் இந்த சர்க்கரை வியாதி வருமா அப்படிங்கிறது இப்போ எல்லாருடைய டவுட்டாகவும் இருக்குது. ஓகே, இந்த சர்க்கரை வியாதி உண்மையாகவே பெற்றோர்களிடத்துல இருந்து குழந்தைகளுக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சர்க்கரை வியாதி அதாவது நீரிழிவு நோய் இரண்டு வகைப்படும். ஒன்று டைப் 1 டயபெட்டஸ், இன்னொன்று டைப் 2 டயபெட்டஸ். இந்த டைப் 2 டயபெட்டஸ் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களிடத்துல இருந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி ஆகும். பொதுவாக எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்தால் அதை சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கிற விஷயம். இப்போது இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 இந்த ரெண்டுக்குமே பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த ரெண்டுக்குமே சர்க்கரையின் அளவு அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் ஏன் இந்த டைப் 2 மட்டும் குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய உடம்பில் இன்சுலினை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பு பேங்க்ரியாஸ், அதாவது தமிழில் கணையம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி செய்ய முடியாமல் போகிற பட்சத்தில் தான் டைப் 1 டயபெட்டஸ் ஏற்படுது. டைப் 2 டயபெட்டஸில் கணையம் இன்சுலின் உற்பத்தி செய்யும், பட் அது நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவு இருக்காது. இதனால் டைப் 2 டயபெட்டஸ் ஏற்படுது. டைப் 1 டயபெட்டஸ் யூஸ்வலி சிறு வயதில் உள்ளவங்களுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த ஏஜ்லனாலும் அவங்களுக்கு வரலாம். டைப் 2 டயபெட்டஸ் மோஸ்ட்லி அடல்ட் பீரியடில் தான் காணப்படும். டைப் 2 டயபெட்டஸ் யூஸ்வலி 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டைப் 1 டயபெட்டஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு காரணமாக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால் மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் டைப் 2 டயபெட்டஸில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. மற்றும் உடல் எடை அதிகரித்தலும் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் கூட இந்த டைப் 2 டயபெட்டஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டைப் 1 டயபெட்டஸ்க்கும் டைப் 2 டயபெட்டஸ்க்கும் பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக பசிக்கிறது, அடிக்கடி யூரின் போகிறது, இது எல்லாமே இவங்களுடைய காமன் அறிகுறிகள் தான். ஆனால் இந்த டைப் 1 டயபெட்டஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பட் டைப் 2 டயபெட்டஸ் நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டைப் 1 டயபெட்டஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். பட் டைப் 2 டயபெட்டஸ்க்கு அவங்களுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னாலேயே அவங்க நல்ல ஒரு தீர்வை காணலாம். ஓகே, இனி டைப் 2 டயபெட்டஸை நம்ம எந்த மாதிரியான ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் டிப்ஸ், நீங்கள் உடல் பருமனாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். எப்பொழுதும் சரியான உடற்பயிற்சி செய்து உங்களுடைய உடல் அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது அவசியம். இரண்டாவது டிப்ஸ், யோகா. தினமும் தியானம் செய்து வருவது கூட நம்மளுடைய உடம்பில் உள்ள சர்க்கரையின் அளவை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. மூன்றாவது டிப்ஸ், அவாய்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. எப்போதும் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். மன அழுத்தம் கூட நம்மளுடைய உடம்பில் ஹார்மோன் சேஞ்சஸை ஏற்படுத்துது. இதனால் கூட சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நான்காவது டிப்ஸ், நீங்கள் குடிப்பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் உடையவர்களாக இருந்தால் அதை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. குடிப்பழக்கம் மற்றும் மது பழக்கம் நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கும் போது நம்மளுடைய உடம்பு பலவீனமாகிறது. இதனால் கூட சர்க்கரை வியாதி வரும். ஐந்தாவது டிப், சிறந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கிறது மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உணவில் அதிக அளவில் எண்ணெய் மற்றும் இனிப்பு வகைகளை தவிர்த்து காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவதில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இதனாலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ண இந்த 5 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி டைப் 2 டயபெட்டஸ் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. நான் ஷேர் பண்ண இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.